بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس، ملك الناس، إله الناس، من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور من الجنة والناس. السلام عليكم ورحمة الله. الحمد لله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியோர்களே அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அடிப்படையில் ரமலானுடைய இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவத்தில் அறிந்து கொள்வதற்காக நாமெல்லாம் இங்கே ஒன்று குழுமிருக்கிறோம். கடந்த இரண்டு நாட்களாக திருமறை குர்ஆனில் 93வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய அல்லுஹா என்ற பெயருடைய அத்தியாயத்திற்கான பொருளையும் அதனுடைய விளக்கங்களையும் நாம் பார்த்து வருகிறோம். அல்லுஹா அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லுஹா அப்படின்றா முற்பகல், வல்லுஹா அப்படின்றாதான் முற்பகல் மீது சத்தியமாக அப்படின்றோம். இப்போ இந்த அத்தியாயத்தில் நம்ம ஏற்கனவே தெரிந்த வசனங்களை தெரிந்துவிட்டு அடுத்து உள்ளதை இன்றைக்கு பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்லுஹா முற்பகல் மீது சத்தியமாக. வல்லைலி இதா சஜா மூடிக்கொள்கின்ற இரவின் மீது சத்தியமாக. மா வத்தாக்க ரப்புக்க வமா கலா. நபியே, உன்னுடைய இறைவன் உன்னை கைவிடவும் இல்லை வெறுக்கவும் இல்லை. வளல் ஆகிரத்து ஹைருள்ளக்க மினல் ஊழா, இம்மையை விட மறுமைதான் உனக்கு சிறந்தது. வள சௌஃப யோத்திக்க ரப்புக்க ஃபத்தர்லா, உனது இறைவன் அதி விரைவில் உனக்கு வழங்குவான், அப்போது நீ திருப்தி அடைவாய். அலம் எஜிதுக்க எத்தீமன் ஃபாவா, உன்னை அனாதையாக கண்டு அவன் அரவணைக்கவில்லையா? வஜதக்க லாலன் ஃபஹதா, உன்னை வழி அறியாதவராக கண்டு அவன் வழிகாட்டினான். வஜதக்க ஆயிலன் ஃபாகனா, உன்னை ஏழ்மை நிலையில கண்டு ஏழையாக கண்டு தன்னிறை பெற்றவராக ஆக்கினான் என்று இதுவரைக்கும் நம்ம நினைஞ்சிருக்கிறோம், தெரிஞ்சிருக்கிறோம். இதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், ஃபம்மல் எத்தீம ஃபலா தக்ககர், எனவே அனாதையை வந்து கடிந்து கொள்ளாத, அனாதைகள் விஷயத்தில் கடுமை காட்டாத இப்படின்னு நல்லா சொல்லுகிறான். இன்றைக்கு பலர் வந்து அனாதைகள் விஷயத்தில் கடுமை காட்டுறத பார்க்குறோம். ஒரு அனாதையாக தாய் தந்தை இல்லாமல் யார் இருப்பார்களே ஆனால் அவங்களும் என்ன செய்கிறாங்க, மட்டமாக நினைக்கிற வகையில் அனாதை பையில இப்படிலாம் பேசுறத பார்க்குறோம். இப்போ அனாதைகள்ன்ற மட்டமானவங்களா, அனாதைகள்ன்ற அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு பொது சபைக்கு வரக்கூடாதா, அனாதைகள் என்றால் அவங்களுக்கு சுயமரியாதை கிடையாதா, அனாதைகள் விஷயத்தில் கடுமை காட்டாத அப்படின்னு நல்லா செய்யறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுக்கு அறிவுறுத்துறான், அவங்களுக்கு அறிவுறுத்துறான்னு அனாதைகள் விஷயத்தில் அவங்க கடுமை காட்ட மாட்டார்கள். அவங்களுக்கு சொல்றது மூலமா அல்ல நமக்கு சொல்றான், உன்னுடைய நபியவை எப்படி ஆக்கியிருக்கிற, நீ வந்து அனாதையை மட்டமா நினைக்கிற, உன்னுடைய நபியவே என்ன அனாதையாக்கி அவரை நல்ல நிலைமையில் அனைவரும் வந்து புகழக்கூடிய அளவுக்கு ஆக்கியிருக்கிறனா இல்லையா? அப்ப உன்னுடைய நபி அனாதை அப்படின்டா என்ன அனாதை, என்ன மட்டமானவர்கள், அனாதைகள் விஷயத்துல கடுமை காட்டக்கூடாது இப்படின்னு நல்லா செய்யறான் இந்த அத்தியாயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுக்கு சொல்ற மாதிரி நமக்கு அல்லாஹ் வந்து சொல்லி காட்டலாம். அனாதைகள் விஷயமாக நிறைய அறிவுரைகள் திருக்குறான்லையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அறிவுரைகளில் நிறைய நமக்கு அறிவுரை சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லி காட்டுகிறான், எஸ் அலூனக்க அணில் எத்தாமா,
அனாதைகள் விஷயமாக நபியே உன்னிடத்தில் கேட்கிறார்கள், நீ அவங்களுக்கு சொல்லு குல் இஸ்லாஹுல்லஹும் ஹைரும் துகாலித்துவும் வைகுவானுக்கும், அவர்களுக்கு நல்ல ஏற்பாடுகளை செய்வது சிறந்தது, அவங்களோட நீங்கள் கலந்து பழகுவீர்களே ஆனால் அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள். அனாதைகளை வந்து நீங்க எப்படி பார்க்கணும், நம்முடைய சகோதரன் உடன் பிறந்த அண்ணன் தம்பி நமக்கு பிறக்காத நம்முடைய தாய் தகப்பனுக்கு பிறக்காத நம்முடைய சகோதரன் என்று நீங்க நினைக்கணும். அவர்களுக்கு நல்லதை நீங்க ஏற்பாடு பண்ணணும், அவர்கள் வாழ்வதற்கு தேவையான வசதிகளை நீ ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு நல்ல அரசியனா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இன்னொரு வசனத்துல சொல்லி காட்டுகிறான், எஸ் ஆர் உனக்க மாத இம்பிகூன், நபியே எதை செலவு செய்ய வேண்டும் எவ்வளவு செலவு செய்ய வேண்டும் என்று உன்னிடத்துல கேட்கிறார்கள். குல் மா அன்பக்தும் இன் ஹைரின், அவங்களுக்கு நீ சொல்லு நல்லவற்றில் எதை நீங்கள் செலவு பண்ணாலும் பலில் வாலிதைன் பெற்றோருக்கு செலவு பண்ணுங்க, வல் அக்ரபீன் நெருங்கிய உறவினர்களுக்கு செலவு பண்ணுங்க, வல் எத்தாமா அனாதைகளுக்கு செலவு பண்ணுங்க, வல் மசாக்கீன் ஏழைகளுக்கு செலவு பண்ணுங்க, வபுனி சபீல் வழிபோக்கருக்கு செலவு பண்ணுங்கள், வமா தஃபாலு மின் ஹைரின் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம், நீங்கள் நல்லவற்றில் எவ்வளவு செலவு பண்ணாலும் அதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான், அது அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ் வந்து அதை கணக்கு பண்ணி வைக்கிறான், உங்களுக்கு மர திரும்பி என்ன செய்வான், உங்களுக்கு திரும்பி தருவான் இப்படிங்கிற கருத்துப்பட அல்லாஹ் சொல்றான். அப்ப எதை செலவு பண்ணணும் எவ்வளவு செலவு பண்ணணும்னு தர்மம் சம்பந்தமாக கேட்கும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்றான், எவ்வளவு செலவு பண்ண என்ன யாருக்கு செலவு பண்ணணுமோ அதை தெரிஞ்சுக்கிறங்க, நீங்க எவ்வளவு வேணாலும் நல்லவற்றில் செலவு பண்ணுங்க, யாருக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு நல்லா ஒரு பட்டியல் போடுறோம், அதில் யாரை கொண்டு வர்றான், ஃபர்ஸ்ட் பெற்றோர்களை சொல்றான், அப்புறம் உறவினர்களை சொல்றான், அதுக்கப்புறம் அல்ல என்ன செய்யறான்னு அனாதைகளை சொல்றான். இப்போ அனாதைகளுக்கு வந்து செலவு பண்ணணும், பொருளாதாரத்தை செலவு பண்ணக்கூடியவங்க என்ன செய்யணும், அனாதைகளை வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற நல்லா எவ்வளவு செலவு பண்ணா நன்மதம் உங்களுக்கு இப்படின்னு நல்லா சொல்றான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், லைசல் பிற அன் துவல்லு உஜுவக்கும் கிபல் மசிரிக்கு வல் மகரிபி, உங்களுடைய முகங்களை கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ திருப்புவது மாத்திரம் நன்மை இல்லை. நீங்க எதை நன்மை நினைக்கிறீங்க, தொழுதுட்டா நம்ம நன்மை செஞ்சிட்டோம் அப்படி நினைக்கிறீங்க, கிழக்க பார்த்து தொழுதாமா மேற்கு பார்த்து தொழுதாமா எது கிபிலா என்று என்ன செய்றீங்க, கிபிலாவை முன்னோக்குறதா நீங்க வணக்கம் இபாத்து நினைக்கிறீங்க. வலாக்கிண்ணல் பிற மண்ணாமன பில்லாகி வல்யோமில் ஆகிரி வல் மலாய் கத்தி வல் கித்தாபி, நன்மைண்ட எது, அல்லாவை நம்ப வேண்டும், ஆகிரத்தை நம்ப வேண்டும், மலக்குமார்களை நம்ப வேண்டும், வேதத்தை நம்ப வேண்டும், ஆத்தல் மால அலா ஹும்பிஹி, அல்லாவை நேசித்ததற்காக உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்க செலவு பண்ணணும், யாருக்கு செலவு பண்ணணும், ஜவில் குருபா நெருங்கிய உறவினர்களுக்கு, வல் எத்தாமா அனாதைகளுக்கு, வல் மசாக்கீன் ஏழைகளுக்கு, வபுன சபீல் வழிபோக்கர்களுக்கு, வசாயிலின யாசிப்பவர்களுக்கு, வஃபி ரிகாப் அடிமைகளுக்கு அடிமைகளை விடுதலை செய்யறதுக்கு, இதெல்லாம் நீங்க செலவு பண்ணாதான் நீங்கள் நன்மையை செய்தவர்களாக ஆவீர்கள். இதுக்கு மேல வாக்காம சலா தூலகைகளை நாட்டணும், வாத்த ஜக்காத் ஜக்காத்தை கொடுக்கணும், வல் மூஃபு நபி அகதியும் இது ஆகது வாக்குறுதி கொடுத்தால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றணும், வ சாபிரி நபில் பாசாய் வல்லறா சிரமமான நேரத்துல கஷ்டமான நேரத்துல பொறுத்து கொள்ளணும், இதுதான் நன்மை. உலாய்க்கல்லதீன சதகு இவர்கள் தான் உண்மையாளர்கள், உலாய்க்க உமுல் முஃபுலி முத்தகூன் இவர்கள் தான் இறையச்சமுடையவர்கள். இப்படி நல்ல செய்யறா நன்மையை பத்தி சொல்லக்கூடிய நேரத்துல நன்மை அப்படின்னா என்ன, கிழக்கை நோக்கியோ மேற்கை நோக்கியோ உங்களுடைய முகத்தை திருப்புறது நன்மை கிடையாது. நன்மை என்பது நீங்க துருவுறது ஜக்காத்து கொடுக்கறது வாக்குறுதி நிறைவேற்றுறது இதுக்கெல்லாம் முன்னாடி. ஈமான் கொண்ட பிறகு நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன, அல்லாஹ்வை நம்புறீங்க, மர்மையை நம்புறீங்க, மலக்க நம்புறீங்க, வேதத்தை நம்புறீங்க, இதையெல்லாம் நம்பின பிறகு நீங்க உறவினர்களுக்கு அள்ளி கொடுக்கணும், அனாதைகளுக்கு செலவு பண்ணணும், ஏழைகளுக்கு செலவு பண்ணணும், இப்படி நல்லா செய்யறா இதுதான் நன்மை. இப்படிங்க நல்லா வெறுமனே சில பேர் செய்யறாங்க, டஸ்ட்பின் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்பான், எந்த நேரம் பார்த்தாலும் டிக்கர் தான், 10 பைசா பாக்கியில் இருக்க மாட்டார், வடிகட்டின கஞ்சனா இருப்பார்கள். அப்ப என்ன உங்க அல்லாவை வணங்கிட்டு நினைக்கிறாங்க, நம்ம திக்கர் செய்து விட்டால் அல்லா வணங்கிட்டோம், நோம்பு வச்சுட்டு அல்லா வணங்கிட்டோம், கிப்லா முன்னோக்கி தொழுது விட்டால் அல்லா வணங்கிட்டோம், அல்லாவுடைய பார்வையில் நன்மை எது, நீ அல்லாவை நம்மன பிறகு ஏழைகளுக்கு அனாதைகளுக்கு கொடுத்து உதவணும் இப்படின்னு நல்லா சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, அனாதைகள் விஷயத்துல ரொம்ப அக்கறை காட்டுகிறார்கள். அனாதைகள் விஷயத்துல உலகத்தில் நடக்கக்கூடிய குடும்பங்களை எல்லாம் அவங்க பார்த்தா அவங்களும் அனாதை இருந்திருக்கிறாங்கல்ல, ஒரு அனாதை என்று சொன்னால் தாய் தகப்ப இல்லாதவர்கள் என்றால் அவங்களுடைய சொத்துக்களை பறிக்க நினைக்கிறது, அவங்களுடைய அவங்களுக்கு வந்து
வந்த சொத்துக்களை தரவும் விரட்டடிக்கிறது, இப்படி எல்லாம் என்ன செய்யறாங்க, அனாதைகள் விஷயத்துல அக்கிரமம் பண்ணுகிறார்கள். இதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து என்ன செய்யறாங்கன்னா, பல அறிவுரைகள் அனாதைகள் விஷயத்துல சொல்றாங்க. அபூதுரல் கிஃபாரி ரலியல்லாஹு அவர்கள் ஒரு தடவை என்ன செய்யறாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுங்களேன் அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருக்கு சொல்றாங்க, யாபாதர் அபூதரே இன்னத்த லைஃபுன் இன்னி அராக்க லைஃபன், உன்னை வந்து நான் ரொம்ப பலவீனமா நான் பாக்குறேன். இன்னி உஹிப்புலக்க மா உஹிப்புலி நஃப்சி, எனக்கு நான் எதை விரும்புகிறேனோ அதை உனக்கு நான் விரும்புகிறேன், நான் விரும்புறத உனக்கு விரும்புறேன். நீ என்ன பண்ணணும் தெரியுமா, லா தாமரன் அலா இஸ்னைன், ரெண்டு பேருக்கு கூட தலைவராக இருக்க வேண்டும் என்று நினைக்காத, ரெண்டு பேரு கூட நம்ம அமீரா இருக்க இப்படி நினைக்காத, வரா தவல்ல என்ன மாலைய தீம், ஆனால் என்னுடைய சொத்துக்கு பொறுப்பேற்காத. இது ரெண்டுமே ரொம்ப ஒரு கத்தி மேல் நடக்கிற மாதிரி கவனமாக நடக்கணும், பொறுப்போடு நடக்கணும். பலவீனமான ஆளுக்கு, ஒரு பொருளாதாரத்தில் பலவீனமாக உள்ள ஆளு, ஒரு ஏழ்மையில் அவரே ரொம்ப ஏழ்மையில கஷ்டத்தில் இருக்கிறாரு, அவர் போய் பொருளாதாரத்தை ஒருத்தருடைய பொருளாதாரத்தை அனாதனுடைய பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டால், அதுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டால் எடுக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துடும். அதனால நான் என்ன விரும்புறேன்னு அதான் உனக்கு விரும்புறேன், அனாதை சொத்துக்கு பொறுப்பேற்க கூடாது, அதை அவங்க குடும்பத்தில் உள்ள யாராவது பொறுப்பெடுத்துக்கிறேன்னு, நம்ம வந்து அதுக்கு பொறுப்பெடுத்துக் கொண்டு நம்ம அதுல வந்து மாறிட கூடாது, நம்ம பலவீனப்பட்டு கூடாது என்று நான் விரும்புறேன், அதைத்தான் செய்யணும், உனக்கு நான் விரும்புறேன் இப்படின்னு நல்லா ஒரு சொல்றாங்கன்னா, அனாதைகளுடைய அந்த சொத்துக்கள் விஷயத்துல என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவனமா இருங்க இப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வந்து ரசூல் அல்லாஹ் காலத்துல இன்னொரு அநியாயம் நடந்தது அனாதைகளுக்கு. அனாதை யாராவது திருமணம் பண்ணாங்கன்னு வைங்க, காசு பணம் உள்ளவர் அவர் இருந்திருப்பாங்க, ஒரு பெண்ணு வந்து அனாதையா இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து காசு பணம் நிறைய இருக்கும், இப்ப அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க சொத்துலயே நம்ம என்ன செய்யலாம், காலத்தை தள்ளிடலாம், அவங்களுக்கு மகர் கொடுக்க தேவையில்லை, இப்படி எல்லாம் நினைத்து கொண்டு சில பேர் என்ன பண்ணாங்க, அனாதைகள் விஷயத்துல அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு போக்கை கடைபிடிச்சாங்க, மகர் கொடுக்க தேவையில்லை இப்படின்னு நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க, நம்ம எதுக்கு மகர் கொடுக்கணும், அவங்கள்ட்ட காசு பணம் இருக்குதே இப்படி நினைஞ்சாங்க. அனாதைகளுக்கு வந்து மகர் கூட கிடையாதுன்னு அப்படி எல்லாம் அந்த உரிமையெல்லாம் மறுத்தார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறவன் இன்னும் ஹிஃப்தும் அல்லா துக்சி துஃபில் எத்தாமா, அனாதைகள் விஷயத்துல நீங்கள் நேர்மையாக நடக்க மாட்டீர்கள் என்ற அச்சம் உங்களுக்கு இருந்தால், உங்களுக்கு வேற பெண்கள் விருப்பமான பெண்கள் இருப்பாங்கல்ல, இரண்டு இரண்டாகவோ மூன்று மூன்றாகவோ நான்கு நான்காகவோ வேற பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறங்க, இவங்க விஷயத்துல கரெக்டா நடக்க முடியும் இருந்தா தான் இவங்களை கல்யாணம் பண்ணணும் இப்படின்னு நல்லா செய்யணும் எச்சரிக்கை பண்றான். இப்ப அனாதையாக இருந்தாலும் நம்ம பொறுப்புல இருக்கிறாங்க, நம்ம தான் சாப்பாடு போடுறோம், நம்ம தான் எல்லா விஷயத்தையும் பொறுப்பெடுத்துக்கிறோம் இப்படின்னு நினைத்து கொண்டு இவளுக்கு எதுக்கு மகரு இப்படி நினைச்சிடக்கூடாது. அனாதையாக உங்கள்கிட்ட வந்தா நீங்க என்ன செய்யணும், அவளுக்கும் மகர் கொடுத்தா திருமணம் பண்ணணும் இப்படிங்கிற அல்ல. இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறவளா தக்கரபு மாலல் எத்தீம் இல்லா பில்லத்தி ஹி அஹ்சன் ஹத்தா எப்படுக அசுத்தஹு, அனாதைகள் வந்து பருவ வயதை அடைகிற வரைக்கும் அவங்களுடைய சொத்துக்களை வந்து நீங்க அழகான முறையில தவிர நெருங்க கூடாது. இப்ப அனாதையை வந்து ஒருத்தர் வளர்க்கிறாருன்னு வைங்க, அவருக்கு சாப்பாடு போடணும், அவருக்கு துணிமை எடுத்தாரணும், ஒருத்தர் வந்து பெரிய அளவுக்கு அனாதையை காப்பாற்றுற அளவுக்கு அப்படிலாம் அவர்கிட்ட பொருளாதாரம் இல்லை, அல்லது இவர் அனாதைகிட்ட தான் காசு பணம் இருக்குத, இதை நம்ம எடுக்கலாமா அவங்களுக்கான எடுத்து செலவு பண்ணலாமு கேட்டா, அல்ல என்ன செய்யறான், அப்படி நீங்க செலவு பண்ணும்போது எடுத்து ஒரு நூறுரூவா எடுக்கிறக்காண்டி இருநூறுவா எடுத்துடக்கூடாது, அழகான முறையில் அவனுக்கு எவ்வளவு செலவோ அதைத்தான் எடுக்கணுமே தவிர, நான் வந்து அவனுக்கு தான் சாப்பாடு எடுக்கிறேன்னு செய்யக்கூடாது, ஆயிரம் ரூபா ஒரு பையனுக்கு செலவாகும்னா நீங்க ஐயாயிரத்துக்கு செலவு பண்ணக்கூடாது, இதை வந்து அவன் கணக்கில் சேர்த்துடக்கூடாது, அழகான முறையில் தவிர அனாதைகளுடைய சொத்துக்களை என்ன செய்யக்கூடாது, நீங்க நெருங்க கூடாது. அவன் பருவயது அடைகிற வரைக்கும், அவன் பருவயது அடைஞ்சு அவன் உங்களுக்கு ஏதாவது தரணும் வைங்க, நீங்க வாங்கி கொள்ளலாமே தவிர உங்களை நம்பி ஒப்படைக்கப்பட்ட அனாதைகளுடைய சொத்துக்களை வந்து நீங்க நெருங்க கூடாது இப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி நல்லா சொல்றான், இன்னல்லதீன ஏகுலூன அம்வாலல் யதாமா துலுமன், யார் அநியாயமான முறையில் அனாதைகளுடைய சொத்தை சாப்பிடுகிறார்களோ அவர்கள் வந்து அல்லது இன்னல்லதீன ஏகுலூன அம்வாலல் யதாமா துலுமன் இன்னமா ஏக்குலூன ஃபி புத்தூனஹும் நாரா வஸ யஸ்லவுன சைரா, அவர்கள் தம்முடைய வயிறுகளில் நிரப்புறதை எல்லாம் நரக நெருப்பை தான் நிரப்புகிறார்கள், குடுந்து விட்டறியக்கூடிய நரக நெருப்பில் இவர்கள் கருகுவார்கள் இப்படி நல்ல செய்யறா. அனாத சுத்த சாப்பிடறவன் நல்லது நினைக்காத, நீ வயிற்றுல கொட்டுறது எது நரகத்துடைய நெருப்பு, நரகத்துல உன்னை வந்து நான் கண்டிப்பா குடுந்து விட்டறியக்கூடிய நரக நெருப்புல கருக வைப்பேன் இப்படின்னு நல்ல செய்யறா எச்சரிக்கை பண்றான். அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் அல்ல என்ன சொல்றான், அனாதைகள் விஷயத்துல கவனத்தோடு நடக்கணும், எச்சரிக்கையா நடக்கணும், அவங்களுடைய சொத்து காசப்படக்கூடாது. இன்றைக்கு உடன் பிறந்த அண்ணன் தம்பிகள் பார்க்கணும், அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு பெரியவரா ஒருத்தர் இருப்பாரு, மற்ற பிள்ளைங்களா சின்ன பிள்ளைங்களா இருப்பாங்க, தாப்பனார் வந்து சொத்தை விட்டு போயிருப்பாரு, தாய் சொத்தை விட்டு போயிருப்பாங்க,
இவங்க பெரிய ஆளானா கேட்டாலும் கேட்டுருவாங்க அப்படிங்கிறக்கா வேண்டி அவங்க சின்ன வயசுல இருக்கும்போது என்ன செய்யறது, சொத்தை தாம்பேருக்கு எழுதி வச்சுக்கிறது. இந்த அநியாயம் எல்லாம் முஸ்லீம் சமுதாயத்தில் நடக்குது. அல்லது அண்ணங்காரர் பிள்ளைகளை விட்டுட்டு போயிடுவாரு, சின்ன பிள்ளைங்களா இருப்பாங்க, இவர் கையில் இந்த பொருளாதாரம் வந்துடும், கேட்க போறாங்க சின்ன பசங்களுக்கு தெரியவா செய்ய என்று தங்களுடைய அண்ணன் தம்பி பிள்ளைகளுடைய சொத்துக்களை அபகரிக்கிறது பாக்குறோம். அல்லது சொத்துக்கள் இல்லாம இருந்தாங்க அவங்க எல்லாம் கண்ணு காணாம இவங்க எல்லாம் வந்துடக்கூடாது, நம்ம வீடு தேடி வந்துடக்கூடாது என்று அக்கா பிள்ளைங்க, தங்கச்சி பிள்ளைங்க, அண்ணன் பிள்ளைங்க, தம்பி பிள்ளைங்களை எல்லாம் அரவணைக்க வேண்டியவர்கள் அனாதைகள் விஷயத்துல என்ன செய்யறாங்க, அவங்க மேல இறக்கப்படாம அன்பு காட்டாம அவங்களை அரவணைக்காம என்ன செய்யறாங்க, இவர்கள் நம்ம வந்துடக்கூடாது என்று ரொம்ப கவனமோடு நடக்கக்கூடியதை பாக்குறோம். அல்லாஹ் சொல்லி காட்டுறம் பலா தக்குகர், அனாதைகள் விஷயத்துல கடுமை காட்டாதீங்க, அனாதைகள் மேல அன்பு செலுத்துங்க, அக்கறை செலுத்துங்க. அல்ல உங்களை அப்படி வச்சிருக்கிறான், நல்ல நண்பர் வச்சிருக்கிறான்ல, உங்களுக்கு தாய் தப்பு இருக்கிறாங்கல்ல, உங்களுக்கு சொத்துக்கள் இருக்குதுல, உங்களுக்கு பொருளாதாரம் இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு வியாபாரம் இருக்குதுல, அவன் ஒண்ணுமே இல்லாம இருக்கிறான்ல, அவனை நீங்க அரவணைக்கிறம தவிர அவர்கள் விஷயத்துல கடுமை காட்டாதீங்க இப்படி நல்லா செய்யறா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அல்ல சொல்லி காட்டுறான், இதா ஹலரல் கிஸ்மத்தை உள் குருபாவல் எத்தாமாவல் மசாக்கின் நீங்கள் வந்து சொத்துக்களை செய்றீங்க, நீங்க வந்து பிரிக்கிறீங்க, அப்படி சொத்துக்களை பங்கு வைக்கும் பொழுது அப்ப என்ன செய்யறா, அவங்க அவங்க அண்ணன் ஒருத்தர் இருந்திருப்பாரு, தம்பி இருந்திருப்பாரு, மூத்தாப்பு இருப்பாரு, மூத்தா போனவர்களுடைய பிள்ளைக்கு சொத்து கிடைக்காதுல்ல, உயிரோடு இருக்கிறவருக்கு தான் இஸ்லாத்துல தான் அந்த தாப்பனாருடைய சொத்து, தாயுடைய சொத்து உசுவோட இருந்தா தான் அவருக்கு கிடைக்கும். அவர் வாரிசாயர் உள்ளவர் வந்து மூத்தா போயிட்டார் அப்படின்னா அவர் பிள்ளைகளுக்கு வந்து சொத்து கிடைக்காது. அப்ப அந்த மாதிரி சொத்தை வந்து பங்கிடக்கூடிய நேரத்துல நம்மளுடைய அந்த இறந்து போனவருடைய பிள்ளைங்க வர்றாங்க, அல்ல யாரோ ஒரு அனாதை வர்றாரு, இந்த மாதிரி நேரத்தில் இப்படி காசு போனது பிரிக்கும் போது ஒரு பத்திரம் எழுதும் போது இவன் வந்துட்டானே, சரியை முடிச்ச வந்துட்டானே, அனாதை போய் வந்துட்டானே, இப்படி ஒன்று செய்யக்கூடாது, விரட்டக்கூடாது. அவர்களுக்கு நீங்க அதுல இருந்து கொடுங்கன்றான், இல்ல நீங்கள் வந்து என்ன செய்யணும், மனமாற அவர்களுக்கு ஒரு ஏழை வந்து விட்டால், அந்த இடத்துல ஒரு ஏழை வந்து விட்டால், ஒரு சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, நீங்க ஒரு பெரிய சுத்தனை செய்றீங்க பங்கு வைக்கிறீங்க, ஒரு அனாதை வந்து விட்டார்கள் என்றால் ஃபர்ஸுக்குகும் இன்னும் அதுல இருந்து அவர்களுக்கு நீங்க வந்து கொஞ்சத்தை கொடுங்க அப்படிங்கிறல்ல. அது எப்படி கொடுக்கணும், இவனுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்க வந்து தொலைஞ்சிட்டான அப்படின்னு கொடுக்காது. இப்போ கூழ் உலகம் கவலம் மாறுஃபா, நல்ல வார்த்தைகளை அவங்களுக்கு சொல்லுங்க, கவலைப்படாதப்பா, உங்க அத்தா இல்லாட்டி நாங்க என்ன செய்யற உன்னைய பாதுகாக்கிற அரவணைக்கிற, நீங்க சொந்த பதமா இருக்கிறீங்க, ஏழையா இருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி பொருளாதாரம்லாம் இல்லாம இருக்கு, அல்ல எங்களுக்கு தந்திருக்கிறா, இந்த வாங்கிக்க கண்ணியமான செய், இதை வாங்கிக்க ஒன்னு தப்பா நினைக்காத இப்படின்னு அவன்கிட்ட கண்ணியமா கொடுக்கணுமோ தவிர இதை பிச்சை போடுற மாதிரி வந்துட்டானுங்கிறக்காண்டி கொடுக்குறோம்ங்கிற மாதிரி அப்படி முகத்தை காட்டக்கூடாது. நல்ல வார்த்தை சொல்லி என்ன செய்யுங்க, சொத்துக்களை பிரிக்கிற நேரத்தில் ஒரு ஏழையோ அனாதையோ சொந்தக்காரன வந்து விட்டானே அவனுக்கு கொஞ்சத்தை கொடுங்க, துவா செய்வானே இல்லையா, அவன் அல்லாட்ட வந்து இவர்கள் பணக்காரலாக இருந்தாங்கன்னா உண்மையில் அதுக்கு தகுதியானவர்கள் அல்ல, இவங்கள்ட்ட கொடுத்தா நிறைய மற்றவங்களும் செலவழிப்பாங்க, இவங்களுக்கு அல்ல நிறைய கொடுக்கணும் இப்படின்னு கேட்பானே இல்லையா. இப்போ அல்ல அதை சொன்ன வயிறதையும் விடக்கூடாது, நம்ம அத்தா உயிரோடு இருந்தால் நமக்கு இந்த சொத்து கிடைச்சிருக்குமே இப்படின்னு என்ன செய்வாங்க, நம்ம அம்மா இருந்தால் நம்ம கிடைச்சிருக்குமே, இப்ப அவங்க இல்லாதனால நம்ம கிடைக்கலன்னு செய்வாங்க, பிள்ளைங்க ஏங்குவார்கள். அப்ப அதை அல்ல சொல்லி காட்டுறான், அனாதைகள் விஷயத்துல செய்யுங்க, கவனம் பாருங்க, அனாதைகளை வந்து விரட்டாதீங்க. அல்லாவுடைய தூதர் கூட சொல்லி காட்டுறாங்க, அனவ காஃபிருல் யதீமி ஹக்கதான், அனாதைக்கு பொறுப்பேற்பவரும் நானும் மறுமை நாளையில இப்படி இருப்போம்னு சொல்லி காட்டுறாங்க. மறுமை நாளையில வந்து அல்லாவுடைய தூதரோட இருக்கக்கூடிய பாக்கியம் யாரு கிடைக்கும், யார் அனாதைக்கு பொறுப்பேற்கிறாரோ, ஒருத்தர் தாப்பினார ஒருத்தர் இழந்திருக்கிறாரு, ஒரு பையன் ஒரு பொண்ணு தாப்பினார இழந்திருக்கிறான், அவங்கள பொறுப்படுத்தணும், அவங்களுடைய உணவுக்கு அவங்க தங்குற இடத்துக்கு அவங்களுடைய உடைக்கு அவங்களுடைய கல்விக்கு எல்லாத்துக்கும் பொறுப்படுத்தணும், திருவிழா உணவு விட்டுறாம அப்படி பொறுப்படுத்திக் கொண்டோமேயானால் சொர்க்கத்தில் அல்லாவுடைய தூதரோடு இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். எத்தனை பேர் நம்ம அந்த அதிசயம் செயல்படுத்த, நம்முடைய குடும்பங்கள்ல எத்தனை பேர் தாய் தகப்பனை இழந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் ஆதரவற்றவர்களா இருக்கிறாங்க, கணவனை இழந்து விதவையா இருப்பாங்க, கணவன் விவாகரத்து செய்து வாழ வழி இல்லாமல் வாழ வெட்டியாக செய்வாங்க, வீட்டில் இருப்பார்கள், அப்போ அவங்களுடைய பிள்ளைங்கள்லாம் அவங்க சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டு இருப்பாங்க, ஒரு பெருநாள் வந்தால் கஷ்டப்படுவாங்க, அப்போ ஒரு நோய் நொடி வந்தால் கஷ்டப்படுவார்கள், இவர்களுக்கெல்லாம் நம்ம உதவி பண்ணணும், இவருடைய பிள்ளைகளை எல்லாம் தத்தெடுத்துக்கிறனும் என்ற ஒரு மனநிலை மட்டும் வந்திருக்குதா. அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கின சமுதாயத்தை பாருங்க, பலர் பல நபித்துளர்களை பார்க்குறோம், அவங்க அனாதைகளுக்கு வந்து பொறுப்படுத்துக்கிறாங்க. நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவங்கள அனசு பின் மாலிக் அவங்களுடைய பாட்டி முலைக்கா என்பவர்கள் வந்து விருந்து கூப்பிடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட பணிபுரிஞ்சாங்கல்ல, பணியாளராக இருந்தாங்கல்ல, அவங்களுடைய பாட்டி வந்து என்ன செய்யறாங்க, விருந்து கூப்பிடுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்யறாங்கன்னா வீட்டுல வந்து அவங்க சாப்பிடுறாங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்க எந்திரிங்க, உங்களுக்கான துளு வைக்கிறேன், இப்படி என்ன செய்யறாங்க, அந்த சாப்பிட்டதுக்கு நம்ம நன்றி கடன் செலுத்தணும்ல, அதுக்காக அல்லாவுடைய தூதர் செய்யறாங்க, அல்லாவுடைய தூதரை ஒரு இடத்துல அவங்க துழுவுறாங்கன்னா பறக்கத்தை தானே இருக்கு, இப்போ அவங்களுக்கு துவா செய்யணுங்கிற அடிப்படையில் உங்களுக்கான துளு நடத்துறேன் இப்படின்னு அல்லாவுடைய தூர் எங்களுக்கு துளு நடத்த எந்திரிச்சாங்க.
நான் வந்து அங்கிருந்து ஒரு பாயணுங்க எடுத்து அவங்களை விரிச்சேன். அது பார்த்தா ரொம்ப நாள் அதை விரிச்சு கிடந்ததுனால கருப்படிச்சு போய் இருந்துச்சு. அதில் தண்ணி எதிரிச்சு அதை வந்து சரி பண்ண அல்லாவுடைய தூதர் வந்து தொழுதார்கள். நானும் எங்கள் வீட்டில இருந்த அனாதை சிறுவரும் அல்லாவுடைய தூதருக்கு பின்னாடி அணிவகுத்து நின்றோம், சஃபுல நின்றோம். எங்களுக்கு பின்னாடி பாட்டி நின்று தொழுதார்கள். அல்லாவுடைய தூதர் வந்து நின்றாங்க, எங்களுக்கு ரெண்டு ரகா துல்கா நடத்தினாங்க, அப்புறம் போயிட்டாங்க. இப்படின்னு அனசுபன் மாளிகர் லாகூர்ல அறிவிக்கிறார்கள். அப்ப அனசுடில் அவங்களுடைய பாட்டி வீட்டுல வந்து ஒரு அனாதை இருந்திருக்கிறார். அவரும் அந்த அனசும் ஒரே மாதிரி நினைஞ்சிருக்கிறாங்க, மதிக்கப்பட்டிருக்காங்க வீட்டுல. அப்ப ரெண்டு பேரும் ஒரு வீட்டுல வளர்ந்துருக்கிறாங்க. இப்படி அனசரில் அவங்களுடைய அந்த தாயார் அனசரில் அவங்களுடைய பாட்டி அனாதை எடுத்து வளர்த்தாங்களா இல்லையா? அதே மாதிரி இப்னு மசூரில் அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க வந்து பல அனாதை பிள்ளைகளை வைத்திருக்கிறார்கள் வீட்டுல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு தடவை என்ன செய்யறாங்கன்னா, பள்ளிவாசல்ல இந்த ஜெயனப் இப்னு மசூருடைய மனைவி ஜெயனப் அவங்க என்ன செய்யறாங்க, பள்ளிவாசல்ல இருக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு அறிவுரை சொல்றாங்க, தசத்தக்கன வரவுமின் ஹுலியக்கின் ஹுலியகுன்ன, உங்களுடைய ஆபரணங்கள்ல இருந்து நீங்க தர்மம் செய்யுங்க இப்படின்னு பெண்களுக்கு அறிவுறுத்துறாங்க. அப்ப ஜெயினபுரில் அவங்க என்ன செய்யறாங்கன்னு அவங்க பாக்குறாங்க, அவங்க வந்து தன்னிடத்துல இருக்கக்கூடிய அனாதை பிள்ளைகளுக்கும் தன்னுடைய கணவருக்கும் செலவழிக்கிறாங்க. அப்துல்லா இப்னு மசூர்ல வந்து ஏழையா இருக்கிறாங்க, இவங்க நல்ல வசதி உள்ள ஆளா இருக்கிறாங்க ஜெயினபுரில் அவங்க. இவங்க என்ன செய்யறாங்கன்னா கணவருக்கும் சேர்த்து செலவழிக்கிறாங்க, அனாதை பிள்ளைகளுக்கும் செலவழிக்கிறாங்க. இந்த மாதிரி செலவழிக்கும் போது அப்ப அல்லாஹ் ஒரு தர்மம் பண்ண சொன்னாங்களே, இது தர்மம் ஆகுமா? என் கணவருக்கு நான் செலவழிப்பதும் என்னுடைய அனாதை பிள்ளைகளுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய அனாதை பிள்ளைகளுக்கு செலவழிக்கிற இது சதக்கமாகுமா என்று அல்லாஹ் விடுத்தோர்கிட்ட கேட்டு வர சொல்லி செய்யறாங்க. இப்னு மசூர்ல அவங்கள சொல்றாங்க, இப்னு மசூர் சொல்றாங்க, அதெல்லாம் இல்லை, நீ போய் கேட்டுக்க, எனக்கு என் மனைவி சதக்கா தர்றா போய் கேட்க முடியும், அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் என் முன்னாடி எனக்கு செலவழிக்கிறான்னு கேட்க முடியாதுல்ல. அப்ப நீ போய் கேட்டுக்கணும்னு செய்யறாங்க. நேரம் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து இந்த கேள்வி கேட்கறாங்க. வாசல்ல பிலால் இல்ல அவங்க இருக்கிறாங்க. அப்ப நாங்க வந்து நான் கேட்டேன் சொல்ல வேணாம், நீங்க சும்மா கேளுங்க, அல்லாஹ் ஒரு துருடனை செய்யுங்க, ஒரு பெண்ணு கேட்டாங்கன்னு கேளுங்க இப்படிங்கிறாங்க. ஜெயினபுரில் கூட இன்னொரு பெண்ணு இதே மாதிரி கொஸ்டின் கேட்டு செய்யறாங்க, வந்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் இதை சொன்ன உடனே இந்த கேள்வி கேட்டோம், கேள்வி கேட்டவங்க யாருங்கிறாங்க சொல்லலாம். கேள்வி கேட்டவங்க ஜெயினபு, எந்த ஜெயினபு? இப்னு மசூருடைய மனைவி ஜெயினபு. அப்படின்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி எல்லாத்தையும் விசாரிச்சு சொல்றாங்க, நாம் லகா அஜ்ராணி, கண்டிப்பா அவளுக்கு வந்து நன்மை இருக்குது, சதக்கா தர்மம் செய்யறதுக்கான நன்மை இருக்குது. அது எப்படி இருக்குது? ரெண்டு கூலி இருக்குது. ஒன்னு வந்து அஜுருல் குராபா, சொந்தக்காரங்களை கவனிச்சாங்கல்ல அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இன்னொன்னு அஜுர் சதக்கா, சதக்காவுடைய நன்மை கிடைக்கும். கணவனுங்கிறவர் அவர் நெருங்கிய உறவு தானவர், நெருங்கிய உறவினர்களுக்கு நன்மை செய்யணும், உதவி பண்ணணும், சதக்கா பண்ணணும் அல்ல சொல்றான்ல, அந்த நன்மையும் கிடைக்கும். அதே மாதிரி வந்து சதக்கா செய்த நன்மையும் கிடைக்கும், ரெண்டு கூடிய உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுங்க இப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொல்லி அனுப்புறாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு காலத்துல பல நபி தூழியர்கள் பெண்கள் அவங்க என்ன செய்யறாங்க, அனாதைகளை தத்தெடுத்து வளர்க்குறாங்க. அப்படின்னா இதெல்லாம் இன்றைக்கு சமுதாயத்தில் இல்லாமல் போய்விட்டது. இந்த பண்பாடு இருக்குதுல்ல, அன்றைக்கு முஸ்லீம்கள்ட்ட இருந்த அந்த பண்பாடெல்லாம் முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ள ஆண்கள்ட்ட இல்லை, பெண்கள்ட்ட இல்லை. எத்தனை பேர் நம்ம வீட்டில் இப்படி வச்சு வளர்க்குறோம், அல்லது நம்ம அனாதை பிள்ளைகளுக்கு நம்ம செலவு பண்ணுறோம், நம்ம ஆதரவற்றவர்களை அரவணைக்கிறோம் என்பதை எல்லாம் முஸ்லீம்கள் சிந்திச்சு பார்க்கணும். இதெல்லாம் அல்லாஹ் செய்யற ஒத்த வாரத்தில் சொல்கிறோம், ஃபம்மல் எத்தீம ஃபலா தக்ககர், அனாதை விஷயத்தில் கடுமை நடக்காதீங்க, அனாதைகள் விஷயத்தில் அக்கறை இல்லாமல் இருக்காதீங்க, அனாதை விஷயத்தை அனாதையை கடிந்து கொள்ளாதீங்க இப்படி நல்ல செய்யறா இந்த சூராவில் சொல்றான். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறான், ஹைரு நிசாயின் ரக்கிபுனல் இபுல நிசாவு குரேஷின், அதாவது ஒட்டகத்தில் போகக்கூடிய பெண்கள்ல சிறந்த பெண்கள் யாருன்னு கேட்டா குரேஷி பெண்கள் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க சொல்றாங்க. ஒட்டகம் வச்சிருக்கிறாங்கல்ல, ஒட்டகம்ங்கிறது ஒரு பணக்காரங்க ஒட்டகம் வச்சிருப்பாங்க. அப்ப ஒட்டகம் வைத்திருக்கக்கூடிய பெண்கள், ஒட்டகத்துல சவாரி பண்ணக்கூடிய பெண்கள்லயே சிறந்த பெண்கள் யாருன்னு கேட்டா குரேஷி பெண்கள் தான். ஏன் அவர்கள் தங்களுடைய கணவனுடைய பொருளாதாரத்தை பராமரிக்கிறார்கள், அனாதைகள் தங்கள்கிட்ட உள்ள அனாதை சிறுவர்கள் விஷயத்துல ரொம்ப அன்பு காட்டுகிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க. இந்த அனாதை பிள்ளைகள் விஷயத்துல குறைசி பெண்கள் வந்து ரொம்ப அக்கறை செலுத்துறாங்க, அன்பு காட்டுறாங்க இப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல வந்து பெண்கள் என்ன செய்யறாங்க, இந்த பணியிலையெல்லாம் வந்து அதிகமா பங்கெடுக்கிறார்கள், அனாதைகளை ஆதரிக்கிறது, அரவணைக்கிறது, அவங்களுக்கு செலவு பண்றது. இதுல எல்லாம் நபி தோழியர்கள், நபி தோழர்கள் ஒரு பக்கம் ஆதரிச்சாலும் நபி தோழியர்கள் என்ன செய்யறாங்க, ஆர்வத்தோட இது ஒரு நன்மையான காரியம், அல்லாஹ்வுடைய தூதரோட சொர்க்கத்தில் இருக்கிற பாக்கியம் கிடைக்குதுல்ல, அந்த பாக்கியத்தை அடைகிறக்காண்டி அவங்க என்ன செய்யறாங்க, இந்த பணிகள்ல தங்கள் ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த சூராவில் அதை சொல்லி காட்டுறான். வல்லுஹா, முற்பகல் மீது சத்தியமாக, வல்லைல் இதா சஜா, மூடிக்கொள்ளக்கூடிய இரவின் மீது சத்தியமாக, மா வத்தாக்க ரப்புக்க மா கலா, உனது இறைவன் உன்னை கைவிடவும் இல்லை, உன்னை வெறுக்கவும் இல்லை, வரல ஆகிறத்து கயிறு உள்ளக்கம் போலா,
இம்மையை விட மறுமைதான் உனக்கு சேர்ந்தது. வர சௌஃப யூத்திக்க ரப்புக்க தரலாம், உனது இறைவன் உனக்கு வழங்குவான், நீ அப்போது திருப்தி அடைவாய். அலம் எஜிதுக்கு எத்தீமன் பாவா, உன்னை அனாதையாக கண்டவன் அரவணைக்கவில்லையா? இப்போ வஜதுக்கு லால்லன் பகலா, உன்னை வழி அறியாதவராக கண்டவன் வழிகாட்டினான். இப்போ வஜதுக்கு ஆயிலன் பாகனா, உன்னை ஏழையாக கண்டு அவன் தன்னிறைப்பட்டவராக ஆக்கினான். அம்மல் எத்தீம பலா தக்குகிற, எனவே அனாதே விரட்டாத, நீ அனாதையா இருக்கும் போது அல்ல வந்து உன்னை அரவணைச்சான். இப்படி நீ என்ன பண்ணும்னு கேட்டா அதுக்கு வந்து கரெக்டா நின்று செலுத்தம். நம்ம அனாதையா இருக்கும்போது அல்ல எப்படி நம்மளை அரவணைச்சானோ அந்த மாதிரி என்ன செய்யணும், அல்லாவுக்கு வந்து கரெக்டாக நமக்கு வழங்கிய பாக்கியங்களுக்கெல்லாம் நம்ம எப்படி நம்ம நன்றி செலுத்தணும் அல்ல சொல்லி காட்டுறான். என்ன நமக்கு அல்ல பாக்கியம் வழங்கியிருக்கிறானோ அதுக்கு கரெக்டாக நன்றி செலுத்தணும். காலையில் வாகனத்தில் என்ன செய்யற கிளம்புறோம், எத்தனை பேர் வாகனம் இல்லாமல் இருப்பார்கள், யாரெல்லாம் எனக்கு இப்படி ஒரு வாகனத்தை கொடுத்துருக்குற, இதுக்கு உனக்கு நன்றி செலுத்துறேன், இப்படி நன்றி செலுத்தணும். வாகனத்தை நம்ம கிளப்புறோம், ஒரு ஆம்புலன்ஸ் போவோம், ஆம்புலன்ஸில் ஒருத்தன் வந்து என்ன செய்வோம், அல்ல அதே வாகனத்தில் போய் ஒரு ஆக்சிடென்ட் ஆகும், அல்ல அதே வாகனத்தில் போய் வேற ஒரு கஷ்டத்துக்கு ஒரு கஷ்டத்துக்காண்டி ஒரு கையெழுந்திரக்காண்டி போவோம், அல்ல வேற ஏதாவது ஒரு பிரச்சனையான செய்வோம் போவான், பொண்ணட்டி ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு அப்படி போயிருப்பான். அப்போ அல்ல நம்மளை வந்து என்ன செய்யறான், ஒரு வேலைக்கு அவனு அனுப்புறான், ஒரு பொருளாதாரத்தை திரட்டுறக்க அனுப்பியிருக்கிறான், இப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க பண்ண முடியும். லைஃப்ல எதையெல்லாம் பார்க்குறோமோ, ஒரு ஏழை பார்க்குறோமா, எல்லாம் நம்மளை நம்மளை வச்சிருக்கிறான் பார்க்குறான், அல்ல அந்த அறிவுலையும் சொல்லி காட்டுறான். அம்ம சாயில பல தன்கர் யாசி போவர் வந்து என்ன செய்யாத விரட்டாத, அடுத்து அல்ல அப்படி துருக்கு சொல்றான், நீ ஏழையா இருந்தீங்கள அனாதியா இருக்கும்போது அல்ல உன்னை அரவணைச்சான், நீ என்ன அனாதியை அரவணைக்கணும், அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும். யாசிப்போர் விரட்டாத, உன்னை நீ எந்திர மேல இருந்த ஏழையா இருந்தீங்கல, ஏழையா இருந்த உன்னை அல்ல தன்னிறைப்பட்டவர் ஆக்கினார்ல, அப்ப அதுக்கு வந்து நீ என்ன பண்ண, நன்றி எப்படி செலுத்துறது, யாசிப்போர் யார் இருந்தாலும் விரட்டக்கூடாது இப்படின்னு வந்து அல்லாஹ் செய்யற சொல்லி காட்டுறான். இன்றைக்கு பாக்குற எத்தனை பேர் முஸ்லீம் சமுதாயத்திலும் சரி மற்ற சமுதாயங்கள்லையும் சரி அவர்கள் வந்து ஏழைகள் நிறைய இருக்கிறாங்க. நம்முடைய சமுதாயத்தில் யாசிப்போர் வந்து நம்ம என்ன செய்யற சர்வசாதாரணம் விரட்டடிக்கும், அவர்கள் வந்து என்ன மாதிரி ஒரு மனநிலைக்கு ஆளாவாங்க, எவ்வளவு பாதிக்கப்படுவாங்க. காலையில வந்துட்டு காலையில வந்து என்ன செய்யறது, காலையில வந்து பிச்சைக்கார மூத்தில முடிக்கிறது, போ வெளியே போ இப்படின்னு காலையில வந்தா காலையில வந்துட்டு விரட்டி அடிக்கணும். விளக்கு வச்ச நேரத்தில் வந்துட்டு செய்யறான், இந்த நேரம் பார்த்து வந்துட்டிய, இப்பதான் முதல் போன இப்ப ஓம் முகத்துல முடிக்கிறதா என்று பிச்சைக்காரர்கள் முகத்துல முடிக்கிறத ஒரு இப்ப என்னவோ பெரிய ஒரு கெட்ட சகனம் நினைக்கிறான். அவர்களை வந்து அல்ல அந்த நன்மை வச்சிருக்கிறான், நம்மளை அல்ல இப்படி செல்வந்தரா வச்சிருக்கிறான்னு அல்லாவுக்கு நன்றி செலுத்துறதுக்கு பதிலா ஒரு பிச்சைக்காரன் வந்துட்டான்னு என்ன செய்யறான், விரட்டி அடிக்கிறான். இப்ப எத்தனை பேர் நம்முடைய சமுதாயத்துல வந்து இந்த மாதிரி இயல்மை நிலையில, இயல்மைன்ற என்ன, அவங்களுடைய உறவினர்கள்லாம் செல்வந்தர்களா இருப்பாங்க, இவர் ஏழையா இருப்பார், நல்லா சம்பாரிச்சவரா இருந்திருப்பாரு, பிள்ளைகளுக்கு மனைவிக்கு வந்து கொடுத்தவரா இருந்திருப்பாரு, கடைசி காலத்துல முதுமையில அடுத்தவர்கள்ட்ட கையெழுந்த நிலைமையில அவர் வந்திருப்பாரு. அல்ல அப்படி ஒரு நிலைமையை சில பேருக்கு ஏற்படுத்தலாம்ல, ஒரு டீ கடையில நிப்பாங்க பாத்துருக்கோம் எத்தனை பேரை, ஒரு டீ வாங்கி தரமாட்டாங்களா, யாரோ ஒரு வரம் வாங்கி தரமாட்டாங்களா, இப்படின்னு காத்து கிடக்கக்கூடிய எத்தனை பேர் நல்ல வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து கட்டவர்களை பாக்குறோம்ல எத்தனை பேர். அப்ப நம்ம என்ன செய்யறோம், வேணா வந்துடக்கூடாது, விரட்டு அடிக்கிறோம், எவ்வளவு சம்பாதிக்கிறோம், எவ்வளவு சாப்பிடுறோம், எவ்வளவு செலவு பண்றோம், யாசிக்கக்கூடியவங்களையும் விரட்டணும். அல்லாஹ் சொல்லி காட்டுறோம், அம்மா சாயில பல தன்னகர் யாசிப்போர் விரட்டாத. எத்தனை பேர் பாக்குற பள்ளி வாசல்ல நோம்பு கஞ்சி வாங்க வருவாங்க, நம்முடைய ஊர்கள் எல்லாம் நோம்பு கஞ்சி வாங்க வந்தா என்னவோ பிச்சைக்காரனை விரட்டுற மாதிரி விரட்டுவாங்க பள்ளி வாசல பாத்துக்கிற மாதிரி. சில பள்ளியில என்ன செய்வாங்க, அந்த சின்ன பிள்ளைங்க வருவாங்க, பெரியவங்க வருவாங்க, வந்து லைன் அடிக்க சொல்லி கம்பு வச்சுட்டு அடிக்கிற இடங்கள்லாம் இருக்குது. அப்ப அவங்க எல்லாம் யாரு, நோம்பு கஞ்சியை வைத்து தங்களுடைய வயிற்றை கழுவக்கூடிய எத்தனை ஏழைகள் இருக்கிறார்கள், அந்த மாதிரி ஏழைகளை கண்டுக்கணுமா இல்லையா, அவங்களுக்கு உதவி பண்ணணுமா இல்லையா, அல்ல அவங்கள மாதிரி நம்மளை வைக்கல, நல்ல நல்ல வச்சிருக்கிறான் என்று நன்றி செலுத்துறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஏழைகள் எல்லாம் விரட்டடிக்கிற பார்க்கணும். ஒரு பெருநாள் வந்தா துணி வாங்குற வழி இருக்காது, ஒரு பெருநாள் அன்றைக்கு கறி வாங்குற வழி இருக்காது, வெறுமனை குர்பானி இறைச்சி மட்டுமே எதிர்பார்த்து குர்பானி இறைச்சி வரேன், பெருநாள் அன்னைக்கு நம்ம செலவு பண்ண வேணாம், அல்ல நம்ம வந்து செலவு பண்றது ஒண்ணு இல்லை, வேற ஏதாவது செலவு பண்ணுவோம் இப்படின்னு காத்து கிடக்கக்கூடிய எத்தனை பேர், சித்ராவுக்காக வேண்டி காத்து கிடக்கக்கூடிய எத்தனை ஏழைகள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறாங்களா இல்லையா. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யாசிக்கக்கூடியவங்களும் என்ன செய்யாத, பார்க்க அப்படி வெளில சொல்லியமா தெரியலாம், ஒரு ஆளை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியும், வெளில வச்சு கொடுத்துருப்பாரு, தொப்பி போட்டுப்பாரு, பள்ளிவாசலம் நோடு வந்து துணுவாரு, அப்ப இவர் வந்து காசு ஏற்கிறாரு, இவர் வந்து கை நிட்டுறாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு மனுஷனும் அவனுக்குள்ள என்ன செய்வான், அவன் யாசிப்பருக்கு தகுதி உள்ளவனா இருப்பான், நமக்கு தெரிய கௌரவமாக சுயமரியாதையாக வாழ்வான். அப்ப சுயமரியாதையோட உள்ள ஒருத்தன் அவன் வந்து நல்ல அவனை பார்த்தாலே பணக்கார மாதிரி தெரியும், அந்த மாதிரி ஆள் வந்து கேட்டா கூட கேட்கிறவருக்கு நீங்க என்ன செய்யணும், கொடுக்கணும், விரட்டாதீங்க, கேட்கிற ஆளை வந்து விரட்டாதீங்க இப்படின்னு நல்லா செய்யறான் சொல்லி காட்டுறான். அப்ப யாசிப்போர் வந்து ஒரு சில பேர் என்ன செய்யறாங்க, 1000 கேள்வி கேட்கறது, கொடுக்குற 2 ரூபா, அதுக்கு என்ன செய்யறது, நீ வந்து என்ன உழைக்க வேண்டியதானே, வேலைக்கு போக வேண்டியதானே, மாடு மாறு இருக்கிறிய, இப்படி என்ன செய்யறது, ஒன்னு அவனை பாரு இவனை பாரு, இப்படி இவன்லாம் இப்படி இருக்கிறான், இப்படி என்ன செய்யறது, என்ன கொடுக்க போற கடைசியில, ஒன்னு இல்லைன்னு சொல்ல போறேன், அதுல ஒரு 2 ரூபாய் கொடுக்க போறேன், அல்ல சொல்லி காட்டுறான், ஒன்னு கொடு இல்லைன்னு என்ன செய்ய, நீ நல்ல வார்த்தை சொல்லு, இல்லப்பா என்ற இல்ல வேற இடத்த பாரு, இப்படி நல்ல வார்த்தை சொல்லணுமே தவிர அவங்கள வந்து குத்தி காட்டாதீங்க, தொந்தரவு பண்ணாதீங்க,
உங்க நன்மைகளையெல்லாம் அது அழிச்சிடும். சொல்லி காட்டுறது, குத்தி காட்டுறது, இதெல்லாம் உங்க நன்மைகள் அழிச்சிருங்கிறாள். யா யுகுள்ளதி நாமனும் யா துமுத்திலும் சதக்கா திக்கும் பில் மன்னி வளாதா. சொல்லி காட்டுவதன் மூலமாக, குத்தி காட்டுவதன் மூலமாக உங்களுடைய தர்மங்களை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் அழித்துக் கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறாள். அப்ப யாசகம் கேட்டு வரக்கூடியவங்க என்ன செய்யக்கூடாது? குத்தி காட்டுறது, அவங்கள சங்கடப்படுத்துறது, அவங்கள வந்து அவங்க அவங்களுக்கு செய்த தர்மத்தை சொல்லி காட்டுறது, இதெல்லாம் கூடாது. இதை வந்து அல்லாஹ் வந்து செய்யறான், இதுல வந்து சொல்லி காட்டுறான். இங்கே சொல்லி காட்டுற மட்டும் இல்லாம குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹ் இந்த அறிவுரை சூரம் யாசிக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல, இந்த யாசிக்கிறவங்க ஏழைகள், யாசகம் கேட்கறவங்களும் இருப்பாங்க கேட்காதவங்களும் இருப்பாங்க. ஏழைகளுக்கு வந்து நீங்க என்ன செய்யணும்னா அவங்களுக்கு உணவளிக்கணும், அவங்களுக்கு இப்படின்னு பல இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அலா ஹுப்பிஹி மிஸ்கீனவும் யத்தீமும் வாசீரா, சொர்க்கவாசிகள் சொர்க்கத்து போகக்கூடியவருடைய பண்புகள் அல்ல சொல்லி காட்டுறான். அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க ஏழைக்கு உணவளிப்பார்கள், அனாதைக்கு உணவளிப்பார்கள், சிறைப்பட்டவர்களுக்கு உணவளிப்பார்கள். அப்படி உணவளிக்கும் போது சொல்லுவாங்களா, இன்னமா நுத்தீமுக்கும் வஜிஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுக்ரா, உங்களுக்கு நாங்கள் எதுக்கு உணவளிக்கிறோம் தெரியுமா? உங்கள்கிட்ட எந்த நன்றியும் நாங்கள் எதிர்பார்க்கல, எந்த பிரதிபலும் எதிர்பார்க்கல. அல்லாவுடைய முகத்துக்காக நாங்க என்ன செய்யறோம்? உங்களுக்கு நாங்க உணவளிக்கிறோம். இன்னா நகாஃபு மின் ரப்பினா யௌமன் அபூசன் கம் தரீரா, உங்களுக்கு இறக்கப்பட்டு தரல, நாங்கள் மறுமையை பயப்படுறோம், மறுமையில பயங்கரமான அந்த மறுமையினாலே நாங்கள் பயப்படுகிறோம் என்று சொல்லி ஏழைகளுக்கு உணவளிப்பாங்க, அனாதைகளுக்கு உணவளிப்பாங்க, யாசிப்பவர்களுக்கு உணவளிப்பாங்க இப்படின்னு அல்ல சொல்லி காட்டுறான். அப்ப வந்து அல்ல எது நமக்கு சொல்லி காட்டுறான், உணவு பசித்தவருக்கு உணவளிங்க, உணவளிப்பது என்பது உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போதெல்லாம் சொர்க்கவாசியுடைய பண்பு அல்ல சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், நீ வந்து நீ ஏழைக்கு தரலையா, ஏழைக்கு உணவளிக்கலையா, அவனுக்கு உடை வாங்கி கொடுக்கலையா, அவனுடைய கஷ்ட நஷ்டங்களை பங்கெடுக்கலையா, உன்னே மறுமையில பாத்துக்கிறங்கிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபம்மல் இன்சானு இதா மபுத்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வநஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நிறைய பொருளாதாரத்தை கொடுத்து நல்ல நிலைமையில வச்சிருந்தாலும் வைங்க, மனுஷன சொல்றான் நீ அல்லாஹ் கண்ணியப்படுத்தினா நல்லா வச்சிருக்கிறான் இப்படின்னு சொல்றான். ஆனால் வாம்மா இதா மபுத்தலாகு கதராளி ரிசுகு, ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தை குறைத்து அல்ல அவனை சோதிப்பானேயானால், கொடுத்து சோதிக்கும் போது அதுவும் சோதனை தான், சிலருக்கு பறிச்சு சோதிப்பான்ல, அப்ப என்ன செய்யறான், கூடு ரப்பி ஆகானன், என்னை அல்லா கேவலப்படுத்தினா இழிவுபடுத்திட்டான் இப்படின்னு கொஞ்சம் சொல்றான். கல்லா பல்லா துக்ரி முன்னாடி அல்லா சொல்றான், அப்படி இல்லடா, நீ வந்து அனாதையை வந்து நீ ஆதரிக்கல, அனாதையை வந்து கண்ணியப்படுத்தல, அனாதையை மட்டமானச்ச, அனாதையை வந்து அவனை கேவலப்படுத்தின, வலா தூய் அதே மாதிரி வலா தகாலூன அலா தாமில் மிஸ்கின், ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டலை. உங்கள்கிட்ட இந்த பொருளாதாரம் கொடுக்கப்பட்டு கொடுத்த பொருளாதாரத்தை ஏன் பரிசன் தெரியுமா? அனாதைகளை கண்ணியப்படுத்தல, ஏழைகளுக்கு உணவளிக்க சொல்லி நீ தூண்டலை. தாக்குலூன துராச அக்கிலல்லம்மா, வாரிசு சொத்தை நன்றாக உண்டு அனுபவித்தீர்கள். ஓ துகிம்பூனல் மால ஹும்பன் ஜம்மா, பொருளாதாரத்து மேல அளவு கடந்த பிரியம் வைத்தீர்கள். கல்லா இதா துக்கத்தில் அருந்து டக்கன் டக்கா, பூமி உரையடியாக தூள் தூளாக ஆக்கப்படும் பொழுது, வஜா ரப்பு கவல் மலக்கு சஃபன் சஃபா, வானவர்கள் அணிவகுத்து உன்னுடைய இறைவன் வரக்கூடிய நேரத்தில், வஜிய யௌமைதிம்பி ஜகன்னம், நரகம் இழுத்து கொண்டு வரப்படும், யௌமைதி எத்த தக்கருள் இன்சானு வண்ணாலகு திக்கரா, அப்பொழுதுதான் மனிதன் உணர்வான். இப்ப உணர்ந்து என்னடா புண்ணியம், இப்படி நல்லா என்ன செய்யறான், அனாதைகளை வந்து கண்ணியப்படுத்தாம ஏழைகளுக்கு உணவளிக்க சொல்லி தூண்டாம நீ உணவளிக்கணும், இல்லாட்டி உணவளிக்க சொல்லி மற்றவர்களை தூண்டணும், எதுவும் பண்ணாம உட்கார்ந்து வார சொத்தை, தாப்பனாருடைய சொத்தை, தாயுடைய சொத்தை, தாத்தா பாட்டியுடைய சொத்தை அனுபவிச்சுட்டு இருந்த, உனக்கு பொருளாதாரம் வேணும்னு நீ வந்து பொருளாதாரத்து மேல ஒரு பேராவல் கொண்டு இருந்த, அதனுடைய விளைவை எங்க சந்திப்ப? வானவர்கள் அணிவகுக்கின வருவன்ல, பூமி தூள் தூளாக்கப்படும்ல, அந்த நேரத்துல நீ உணர்வ, நம்ம தர்மம் செஞ்சிருக்கலாமே, கொடுத்துருந்தா இந்த மாதிரி ஒரு நிலைமை நமக்கு ஏற்படாதுன்னு மறுமையில நீ வந்து சிந்திப்ப இப்படின்னு எல்லாம் செய்யறான், எச்சரிக்கை பண்றான். அப்ப அல்ல வந்து என்ன செய்யறான், லுகா சூராவில சொல்லி காட்டுறான், ஏழைய வந்து விரட்டி அடிக்காத, ஏழை விரட்டி அடிக்காது சும்மா சொல்லல, விரட்டி அடிச்சேன்னு சொன்னா மறுமையில உன்னை பாத்துக்கிறோம் சேலஞ்சு பண்றான். அதே மாதிரி அல்லாஹ் சொன்னாத்தின் எத்த சாலும் அணில் முஜிரிமீன், சுருக்கத்துல இருப்பவர்கள் நரகத்துல இருப்பவர்களை பார்த்து கேட்பார்கள், மா சலக்கக்கும் பி சக்கர், சக்கர் என்ற இந்த நரகத்தில் உங்களை கொண்டு வந்து தள்ளியது எது? நரகவாசிகள் சொல்லுவாங்க, எல்லாருக்குமே தெரியும் அல்லாஹ் நமக்கு அநியாயம் பண்ணல, நம்ம கரெக்டான காரணத்துக்கு தான் நரகத்துல போட்டிருக்கிறான்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க சொல்லுவாங்க, காலு லம்னக்கும் லம் சொல்லீன், வலம்னக்கு நுத்தீமுல் மிஸ்கீன், நாங்கள் வந்து தொழுகையாளிகளாக இருக்கல, ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டலை, அரட்டடி பொருளோடு சேர்ந்து நாங்கள் அரட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தோம், மறுமை நாள் ஏற்படுற வரைக்கும் இப்படித்தான் எங்களுடைய உலகம் வந்து இருந்துச்சு, உலக வாழ்க்கை இருந்துச்சு இப்படின்னு சொல்லுவாங்கன்னு எல்லாரும் செய்யறான் சொல்லி காட்டுறான். அப்போ வந்து இந்த ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டாத விஷயம் இருக்குல்ல, இது வந்து நாளைக்கு சக்கரை என்ற விசேஷ நரகத்தை பெற்று தரும் எல்லாம் எச்சரிக்கை பண்றான்டா. ஏழைகள் விஷயத்துல யாசிப்போர் விஷயத்துல எவ்வளவு அக்கறையாக நடக்கணும் என்பது நம்ம என்ன செய்யறோம், விளங்குறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய நடவடிக்கையில பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட எதை கேட்டால் இஸ்லாத்தின் பேர்ல யாராவது கேட்கிறான்னு வைங்க,
நீங்க வந்து நல்ல மார்க்கமா இருக்கு, நீ எங்களுக்கு ஏதாவது கொடுங்க, இப்ப நாங்க கஷ்டப்படுறோம்னு இப்படி கேட்டாங்கன்னு வைங்க, அல்லாஹ் அப்படி தூதர் வாரி வழங்குவாங்களாம். எந்த அளவுக்கு ஒருத்தர் வந்து செய்யறாரு, பெருமானார் சிலாசம் அவங்ககிட்ட வந்து கேட்கிறாரு, கேட்டா அல்லாஹ் அப்படி தூதர் செய்யறாங்கன்னா இரண்டு கணவாய மலைகள் நிரம்புகிற அளவுக்கு, அப்படி அல்லாஹ் அப்படி தூதர் செய்யற ரெண்டு மலைக்கு இடைப்பட்ட இடங்கள் நிரம்புகிற அளவுக்கு ஆடுகளை கொடுக்குறாங்க சொல்ல, அவ்வளவு ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை உட்டக பண்ணைன்றதுல அல்லாஹ் அப்படி தூதருடைய அரசாங்கத்தில் இருந்தது. ஒரு ஆள் வந்து யாசம் கேட்டு வர்றாரு, கேட்டு வர்றாரு, உதவின்னு கேட்டு வர்றாரு, சும்மா பேருக்கு அவனுக்கு ஒரு அஞ்சு ரூபா தராம அவனுடைய பிரச்சனை என்னன்னு பார்த்து இவனுக்கு என்ன தேவை, ஒரு ஆட்டை வாங்கி கொடுத்தா பொழைச்சிக்கிடுவானா, ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுத்தா பொழைச்சிக்கிடுவாங்களா என்று தேவையை கருதி ஜக்காத்து கொடுக்கணுமே தவிர சும்மா வந்து வருஷம் வருஷம் வந்து வாங்குற மாதிரி என்ன செய்யக்கூடாது, பிச்சை காசு போடக்கூடாது. அப்ப அல்லாஹ் அப்படி தூரம் என்ன செய்யறாங்க, போ ஒரு ஆட்டு பண்ணை வச்சுக்க, போய் பணத்துக்கு அடுத்த தடவை வாங்கக்கூடாது இப்படிங்கிற அர்த்தத்துல ஒரு ஆட்டு பண்ணையை கொடுத்து அனுப்புறாங்க. அவர் என்ன செய்யறாரு, போய் சொல்றாரு, யா கௌமி அஸ்லிமு, என்னுடைய ஊர்காரங்களே இஸ்லாத்தை ஏத்துக்கிறங்க, முகமது யூத்தி அத்தான் லா எஹிசல் ஃபாக்கத்தை, இந்த முகமது வந்து வறுமையை பத்தி பயப்படாம வர்றவங்களுக்கு எல்லாம் வாரி வாரி வழங்குறாரு, இஸ்லாத்தை ஏத்துக்கிறங்கன்னு செய்யறாரு, போய் பிரச்சாரம் பண்றாரு. ஒரு முஸ்லீம் இல்லாதவர் அவரு, அவர் வந்து அல்லாஹ் அப்படி தூதர் கேட்கிறாரு வறுமைன்னு சொல்லி முறையிடுறாரு, அவருக்கு அல்லாஹ் அப்படி தூதர் கொடுத்த அந்த நன்கொடைகளை அன்பளிப்புகளை தர்மங்களை பார்த்து என்ன செய்யறாரு, இஸ்லாம் தான் அழகான மார்க்கம், இஸ்லாம் தான் ஏழையுடைய மார்க்கம், மனிதனைய மார்க்கம் என்று அவர் போய் எல்லாருக்கும் இது பிரச்சாரம் பண்றாருன்னா, இப்படி நம்ம யாசிப்பவர்களுக்கு கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்தால் இந்த மார்க்கத்தை நோக்கி மற்றவருடைய உள்ள திரும்புமா இல்லையா? இன்றைக்கும் பல முஸ்லிம்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் இந்த மார்க்கத்தை விரும்புறதுக்கு என்ன காரணம், ஒரு பெருநாள் தான் நம்ம சாப்பாடு கொடுத்துறாங்க, அண்ணன் தம்பியை பழகிறாங்க, மாமா மச்சான பழகிறாங்க, ஒரு நோன்பு திறக்கும் போது அவங்களுடைய கஞ்சியை வாங்கி நம்ம குடிக்கிறோம், நோன்பு திறக்கிற நேரத்தில் நம்மளை இணைத்துக் கொள்கிறார்கள் என்றெல்லாம் நம்முடைய இந்த நடவடிக்கை இருப்பாருங்க, விருந்தோம்பல் இருப்பாருங்க, இதுதான் எல்லாரும் இருக்கிறது. அப்ப இந்த பண்பாடை வந்து அல்லாஹ் செய்யறான் சொல்லி காட்டுறான், யாசி போர் வந்தாங்களா அவங்களும் சாப்பிட கூடு, நீ வந்து விரட்டாத இப்படின்னு அல்லாஹ் செய்யறான் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்யறாங்க, ஒரு ஹுனைன் போருக்கு போயிட்டு வர்றாங்க, வரும்போது வந்து அவங்களை கிராமவாசிகள் பார்த்து எல்லாம் சூழ்ந்துடுறாங்க, சூழ்ந்து எங்களை கொடுங்க உங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூரை கொண்டு போய் கருவேல மரத்துடைய முக்கல்ல போய் அவங்க விழுகிற அளவுக்கு அவங்களை வேஸ்டி போய் விழுந்துருச்சு. அப்படி பேர் சூழ்நிலை செய்யறாங்க, கேட்கறாங்க, அது தூண்டி இருந்தாய் என்னுடைய வேஸ்டியை கொடுங்கப்பா, பலவுக்கான அதது ஹாதியில் இல்லா நாமன் ல கசம் துமுகு, இந்த கருவேல மரத்துடைய முக்கள் அளவுக்கு என்கிட்ட பொருளாதாரம் இருந்தாலும் எல்லாத்தையும் அந்த அளவுக்கு ஒட்டகங்கள் இருந்தா உங்கள்கிட்ட பங்கு வச்சு கொடுத்துருவேன், சும்மா லா தஜிதூனி பகைலன் வலா கல்லாபன் வலா ஜபானன், அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, அந்த மாதிரி பொருளாதாரம் என்கிட்ட இருந்துச்சு சொன்னா எல்லாத்தையும் உங்களுக்கு பங்கு வச்சு, இதையுமே நான் வச்சுக்க மாட்டேன், எனக்கா இதெல்லாம் இல்லை உங்களுக்கு தான், என்னை நீங்கள் கோழையாகவோ கஞ்சனாகவோ என்னை வந்து பொய்யனாகவோ பார்க்க மாட்டீங்க என்று பெருமனார் சிலாசம் செய்யறாங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், இந்த அறிவுரையே அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்து சொல்றதுனால தான் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க கேட்கிறவங்களுக்கும் அல்லாஹ் ஒரு துணிஞ்சாங்க விரட்டாம அவங்களுக்கு வாரி வழங்கினதை பார்க்கணும். அல்லாஹ் இதை வந்து சொல்லி காட்டுறான் இந்த சூறாவில், அம்ம சாயில ஃபலா தனகர், நீ வந்து என்ன செய்யாத, கேட்டு வரக்கூடியவங்களை விரட்டாத. இப்ப ஏழையா இருந்த உன்னைய அல்லாஹ் அரவணைச்சான்ல, அதுக்கு நீ எப்படி நன்றி செலுத்தணும், உன்ட்ட கேட்டு வர்றவங்களுக்கு நீனும் கொடு, அவங்கள தன்னிறை பெற்றவங்களை ஆக்கு, இப்படிங்கிற மாதிரி எல்லாம் செய்யறான் சொல்லி காட்டுறான். இதுல வந்து இந்த கேட்டு வர்றவங்கள ரெண்டு கேட்டகரி இருக்கு, கேட்டு வர்றவங்களை விரட்டாதுன்னு எல்லாம் சொல்றான்ல, யாரு விரட்ட கூடாது, உண்மையில் ஒரு ஏழையான சீமா வருவான், அவனுடைய நிலைமையை விசாரித்து அவனுக்கு உதவி பண்ணணும்னு நினைத்தால் அவனுடைய நிலைமையை விசாரிச்சு என்ன செய்யணும் அவனுக்கு கொடுக்கணும். அதே நேரத்தில் சில பேர் என்ன செய்யறாங்கன்னா முட்டையா லெட்டர் பீட் அடித்து வைத்துக்கொண்டு ஒரு ஊர்ல பள்ளிவாசல இருக்காது, அந்த ஊர்ல பள்ளிவாசல் கட்டம்னு வருவாங்க, பள்ளிவாசல்ங்கிற பேர்ல போய் கேட்டா மக்கள் தருவார்கள் என்று நினைத்து கொண்டு செய்வான், பள்ளிவாசன் வருவான், மேரசாண்டு வருவான், அல்லது குமர்காரின்னு அவன் குமர் இருக்காது, குமர்காரின்னு வருவான், இந்த மாதிரி பேரை சொல்லி கேட்டார்களே கேட்டோம்னு சொன்னா நமக்கு தருவார்கள் அப்படி வருவான். அப்ப அந்த மாதிரி வரும்போது நம்ம கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் வந்து கரெக்டா நாளுக்கு போகணும், இது வந்து என்ன செய்யக்கூடாது, ஃப்ராடு பேர் வழிக்கு போயிடக்கூடாது, எத்தனை பேர் இதை வச்சு ஃப்ராடு பண்றாங்க அவனை விசாரிக்கணும், அப்படியே போன் நம்பர் கொடு, அதாவது அனாதைகளுக்கு வாரிசா வச்சிருக்கிறியா, அல்ல வேற ஏதாவது ஏழை பிள்ளைகளுக்கு நடத்துறியா, ஒரு பள்ளிவாச கட்ட போறியா, அட்ரஸ் கொடு, எந்த ஊர்ல இருக்கு அப்படின்னா பேமெண்ட் முடிப்பான், போயிடுவான், நிக்கவே மாட்டான். அப்ப இவன் ஃப்ராடு பேர் நினைக்கணும், இந்த மாதிரி ஆளுகளுக்கு என்ன செய்யக்கூடாது, கேட்டவன் விரட்டக்கூடாங்க வேண்டி நம்ம பாட்டு என்ன செய்யக்கூடாது, தூக்கி கொடுத்துடக்கூடாது. அது மாதிரி சில பேர் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு வரதட்சணை கொடுக்க வழி இருக்காது, வரதட்சணை கொடுக்க வழி இல்லாம மக்கள்கிட்ட போய் கேட்டா கிடைக்குங்கிறக்கா வேண்டி மாப்பிள்ளை வீட்டாட்ட தைரியமா சொல்லிடுவாங்க, பத்து பவுன் போடுறேன், இருபது பவுன் போடுறேன், ஏன் இந்த பெருமை இல்லாட்டி எனக்கு என்ன சக்தியோ அதை தர்றேன்னு சொல்லணும், பெருமையான செய்யறது யாசம் கேட்டு மக்கள்கிட்ட நம்ம வாங்கி கொடுத்துடலாம் இப்படிங்கிறக்கா வேண்டி பெருமையா சொல்லிவிட்டு வரதட்சணைக்காண்டி கேட்டு வருவாங்க. வரதட்சணைக்கு உதவலாமா, ஒரு தீமைக்கு உதவலாமா, ஒரு பெண்ணை கல்யாணம் கொடுக்குறாங்க கண்டிப்பா ஒரு நகை வேணும் அவங்களுக்கு, அவங்களுக்குன்னு சேல ட்ரெஸ் வேணும், அவங்களுக்கு அடிப்படையான தேவைகள் வேணும், இதை நம்ம கொடுக்கலாம், இதை உதவி செய்யலாம்,
ஒரு திருமணம் பண்றதுக்கு அடிப்படை தேவைகள் ஒரு வீட்டில் இருக்கும்ல, அதுக்கு உதவி பண்ணலாம். வரதட்சணை கொடுக்குறதுக்கு அவங்க 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா வரதட்சணை தரம்னு ஒத்துக்கிட்டு வந்துட்டு வரதட்சணைக்கு நீங்க உதவி பண்ணுங்கன்னா இதுக்கெல்லாம் ஜமாத்தர்கள் எழுதி தர்றாங்க. ஜமாத்தார்கள் வந்து வரதட்சணையை தடுத்து நிறுத்த முடியக்கூடிய ஒரு அதிகாரம் அளித்தவர்கள். அவங்க நினைச்சா வரதட்சணை ஒழிக்க முடியும், அவங்க நினைச்சா செய்ய முடியும். வரதட்சணை கேட்டு எவனாவது என்னுடைய ஊர்ல என்னுடைய ஜமாத்துக்கு உட்பட்டு எவனாவது வரதட்சணை கேட்டா நாங்க வந்து என்ஓசி தரமாட்டோம், சொல்ல முடியுமா முடியாத ஜமாத்து. இங்க எவனும் வரதட்சணை கேட்டு வரக்கூடாது, புண்ணு தரமாட்டோம், மாப்பிள்ளை தரமாட்டோம்னு சொல்ல முடியுமா முடியாதா? அப்படி ஒரு அதிகாரத்தை கையில வைத்திருக்கக்கூடியவர்கள் எத்தனை இடங்கள்ல அந்த அதிகாரத்தை யூஸ் பண்றாங்க. பல இடங்கள்ல என்ன செய்யறாங்க, நல்லவர்களுக்கு எதிராக, நபி வழியை பின்பற்றக்கூடியவர்களுக்கு எதிராக தங்களுடைய அதிகாரங்களை பயன்படுத்துறாங்க. உனக்கு ஜனாசாத்து போய்க்கு இடம் தரமாட்டோம், உனக்கு கபர் சாலை இடம் தரமாட்டோம், ரிஜிஸ்டர் புக்கு பள்ளிவாசல வந்து செய்ய மாட்டோம், ரிஜிஸ்டர் புக்கு தரமாட்டோம். இப்படி எல்லாம் நல்லவர்களை மிரட்டுறாங்களே, வரதட்சணை வாங்கக்கூடியவர்களை மிரட்டணுமா இல்லையா? தண்ணி அடிக்கிறவன் மிரட்டணுமா இல்லையா? கெட்டவன் மிரட்ட மாட்டேங்கிறான். கெட்டவர்கள் ஜமாத்து நினைத்தால் வரதட்சணை ஒழிக்க முடியும், லெட்ரு பெல்லு எழுதிடுறாங்க. ஏன் அந்த ஜமாத்தை நினைத்தால் திருமணம் பண்ணி கொடுக்க முடியும் ஒரு ஏழை பெண்ணுக்கு? ஜமாத்தனை செய்யறாங்க, போய் பிச்சை எடுத்துக்க. கௌரவமாக வாழக்கூடிய ஒருத்தனை, சுயமரியாதையோட வாழக்கூடிய ஒருத்தனை பிச்சை எடுப்பதற்கு கடிதம் எழுதி தருகிறார்கள் என்றால் இது வந்து ஒரு வெக்கி தலைகுனிய வேண்டிய விஷயம் இல்லையா? அந்த ஜமாத்துக்கு நம்ம ஜமாத்து சேர்ந்தவங்க போய் ஊர் ஊரா போய் நிக்கலாமா? ஊர்ல எவ்வளவு கௌரவத்தோட வாழ்ந்திருப்பான், அவனுடைய கண்ணியம் வந்து காப்பாற்ற பண்ணுமா இல்லையா? அப்ப நம்முடைய ஜமாத்துல இருந்து நம்முடைய ஜமாத்து பள்ளிவாசல் குழச்சிருப்பான், வரி கட்டியிருப்பான். நம்முடைய பள்ளிவாசலுக்கு நம்முடைய மகளாக சேர்ந்த ஒருத்தனை எப்படி அலைய விடுறது, அடுத்தவர்கள்ட்ட கையெண்ட விடுறது என்று நினைக்க வேண்டிய ஜமாத்தர்கள் என்ன செய்யறாங்க, இதெல்லாம் எழுதி கொடுத்து அனுப்புறாங்க. இதெல்லாம் அந்த ஜமாத்தார்களுக்கு தொடர்பு கொண்டு செய்யணும், என்னங்க உங்க ஊர்ல இப்படி வந்திருக்கிறாங்க, இதெல்லாம் நீங்க பாக்குறது இல்லையா, நீங்க இதெல்லாம் கவனிக்கணும். ஜமாத்தார்களுக்கு எத்தனை சொத்துக்கள் இருக்கு, வருமானம் வரக்கூடிய தோப்புகள் இருக்கும், கடைகள் இருக்கும், பெரிய பள்ளிவாசல் கட்டிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஊர்ல 50 பேர் 100 பேர் தான் இருப்பான், பள்ளிவாசல பார்த்தா கோடிக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணி பள்ளிவாச. இவ்வளவு பெரிய பள்ளிவாச பிரம்மாண்டம் ஒரு பள்ளிவாசல் கட்டுறதுக்கு அங்க உள்ள ஏழை பெண்களுக்கு திரும்ப முடித்து கொடுக்கலாம்ல, அடிப்படை தேவைகளை நிறைவேற்றலாம்ல. அப்ப எதுக்கு சின்ன ஊர்ல ஒரு அந்த ஊர்லயே ஒரு 1000 பேர் இருப்பாங்க, 50000 பேர் சொல்லுற மாதிரி ஏறும், 5000 பேர் சொல்லுற மாதிரி ஏறும். எதுக்கு இது மினாரா கோடிக்கணக்கான ரூபாய் செலவழித்து மினாரா? மினாரா என்பது ஒரு அடையாளத்துக்கு வச்சுக்கலாமே தவிர அந்த மினாராவை பள்ளிவாசல் செலவு, பள்ளிவாசல் செலவு பண்ற அளவுக்கு மினாராவுக்கு செலவு பண்றாங்க. எத்தனை ஊர்ல கூற பள்ளிவாசல் கிடம்பு இருக்காது. ஒரு நோன்பு கஞ்சிக்கு வழியில் ஒருத்தர் விளம்பரம் போறாரு, நோன்பு கஞ்சி ரொம்ப கஷ்டமா இருக்கு, பணம் வரமாட்டேங்குது, காய்ச்சிக்கிட்டே இருக்கும், நோன்பு கஞ்சிக்கு காசு வரமாட்டேங்குது இப்படின்னு எத்தனை ஊர்களில் நோன்பு கஞ்சி காய்ச்சுவதற்கு வழி இல்லாம மக்கள் கஷ்டப்படுறாங்க. இந்த ஆளுக்கு என்ன செய்யறாங்க, இதை கட்டுறது மினாரா வந்து என்ன செய்யறது, கோடிக்கணக்காக எங்க ஊர் பள்ளிவாசல் பெருசா, உங்க ஊர் பள்ளிவாசல் பெருசா இப்படின்னு பெருமைக்காக வேண்டி கட்டுறாங்களா இல்லையா? அப்ப இவர்கள்லாம் உணர்ந்து பார்க்கணும், சமுதாயத்தில் எவ்வளவு ஏழைகள் இருக்கிறார்கள், அவங்க திருமணம் பண்ணி கொடுக்க வழி இல்லாம இருக்கிறான், பிள்ளைய திருமணம் பண்ணி கொடுக்க வழி இல்லாம இருக்கிறான், அன்றாட சாப்பாடு வழி இல்லாம இருக்கிறான், ஒரு துணிமணிக்கு வழி இல்லாம இருக்கிறான். இப்போ இந்த மாதிரி மக்களை வந்து நம்ம தூக்கி விடணும். ஒரு தொழில் செய்யறதுக்கு வழி இல்லாம இருக்கிறான், 5000 கொடுத்தா 10000 கொடுத்தா ஏதோ ஒன்று செஞ்சு பொழைச்சிக்கிருவான். அதுக்கெல்லாம் வந்து எந்த விதமான ஒரு ஏற்பாடு ஏமனு செய்யறாங்க ஜமாத்தர்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ் வந்து இந்த அறிவுரை என்ன செய்யறான், இந்த சூறாவில் சொல்லி காட்டுறேன், நீங்க வந்து யாசிப்பவர்களை அவங்கள வந்து விரட்டக்கூடாது. யாரை விரட்டணும், எவன் ஏமாத்து பேர் வழியோ ஃப்ராடு பேர் வழியோ அவனோட செய்யறான் போறா இங்க இன்னும் வரக்கூடாது அப்படின்னு அவனை விரட்டலாம். உண்மையில கஷ்டப்படுறாங்கல்ல அவங்க என்ன செய்யக்கூடாது, விரட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி காட்டுற இந்த வசனத்துல இன்னொன்று நமக்கு விளங்குது. கேட்கக்கூடியவங்களை சாயின்னா கேட்கக்கூடியவன்னு அர்த்தம், கேட்டு வரக்கூடியவங்களை விரட்டாதுன்னு அல்ல சொல்றான்ல, இது பொருளாதாரத்தை கேட்டு வரக்கூடியவங்களை விரட்டாதுன்னு அதுக்கு அர்த்தம் இருக்குது. மார்க் விளக்கம் கேட்டு வர்றாங்கல்ல அவங்களும் கேள்வி கேட்கலாம் வர்றாங்க, சாயின்னா அவங்களும் தான், அவங்கள விரட்டாத உனக்கு வந்து அல்ல நேர்வழி காட்டான்ல. நீ வழி அறியாமல் இருக்கும்போது உனக்கு எப்படி அல்ல வழி காட்டினானோ அல்ல, ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே வார்த்தை போடுறான். நீ வந்து ஏழையா இருந்த தன்னிறைவு பெற்றவர் ஆக்கணும், நீ வழி அறியாதவரா இருந்த உனக்கு அல்ல நெஞ்சா வழிகாட்டினான். அதனால பொருளாதாரத்தை கேட்டு வர்றானா வரட்டாத, கேள்வி கேட்டு வர்றானா உனக்கு அறியாமல் இருந்து விடுதலை ஆகுறதுக்கு வர்றானா, நேர்வழியை தெரிஞ்சுக்கிறக்க வர்றானா வரட்டாத, இப்படிங்கிற ஒரு கருத்து இந்த வசனத்துல இருக்கு. அம்ம சாயில தன்னகர், கேட்டு வரக்கூடியவர்கள் என்ன செய்யாத, மார்க்க விளக்கம் கேட்டு வரக்கூடியவர்கள் விரட்டாத இப்படிங்கிற கருத்து அதுல இருக்கு. அதனாலதான் அல்லா ஒரு துணை நெஞ்சாங்க, அவங்ககிட்ட பல பேர் கேள்வி கேட்கும்போது என்னென்னவோ கேள்வி கேட்டாங்க, அதெல்லாம் நல்லா ஒரு துருண்டு செய்யற சலிக்காம அவங்க அதுக்கு பதில் சொன்னாங்க தவிர கேள்வி எட்டு வந்தவங்க விரட்டல. அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அம்மா பி நியமத்தி ரப்பிக்க பகதீஸ், உனது இறைவனுடைய அருளுடைய மக்களுக்கு வந்து நீ எத்தி வைப்பீராக, எடுத்துரைப்பீராக இப்படிங்கிற அல்லாஹ் நமக்கு வழங்கிய பாக்கியத்தை செய்யணும்னு மறைக்க கூடாது, அதை வந்து வெளிக்காட்டணும். சில பேர் பார்க்குறோம் வெளியே வருவாங்க, அவங்கள பார்த்தால இவரும் ஏழையாக தான் பொருள் விட்டு போயிட்டு கேட்கறது அப்படின்னு நினைச்சு போயிடுவோம். ஏழையை விரட்டாதண்டா, உன்னை பார்த்து அவன் விரண்டு ஓடுற மாதிரி இருக்கக்கூடாது, உன்னை பார்த்து உன்ட்ட வந்து கேட்கணுங்கிற மாதிரி உன்னுடைய நடவடிக்கை இருக்கணும். அல்லாஹ் ஒருத்தர் அப்படி சொல்றாங்க, ஒருத்தருக்கு செல்வம் வழங்கப்பட்டான்னு செய்யணும், அவர் அது தன்ட்ட தெரியற மாதிரி இப்படி நடக்கணும். முசாஃபர் மாதிரி ட்ரெஸ் கொடுத்துட்டு வராமல் செய்யணும், நல்ல காசு பண்ண கொடுத்துருக்காங்க, நல்ல ட்ரெஸ் கொடுத்து வர வேண்டியதானே, அப்போ யார் வந்து நம்மகிட்ட உதவி கேட்பாங்க? அப்போ அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி அற்புடைகளை என்ன செய்யணும், நீங்க அதை காத்தணும், அதை அறிவிக்கணும்,
அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் செய்யற கடைசியாக சொல்லி காட்டுறேன். அது விரிவாக சொல்ல வேண்டிய விஷயம். இருந்தாலும் இந்த சூரா விளம்பரம் செய்வோம், இதை முடிச்சுக்கிறோம். வல்லுஹா, முற்பகல் மீது சத்தியமாக, வல்லையில் இதா சஜா, மூடி கொழுகிற இரவின் மீது சத்தியமாக, மா வத்த க ரப்புக்கவும் மாக்கலா, நபியே உனது இறைவன் உன்னை கைவிடவும் இல்லை, உன்னை வெறுக்கவும் இல்லை, வளல் ஆகிறத்து கயிறுள்ளக்கு மினல் ஊழா, இம்மையை விட மறுமைதான் உனக்கு சிறந்தது, வள சௌஃபையோ தீக்க ரப்புக்கு அப்ப தரலாம், உனது இறைவன் உனக்கு விரைவில் வழங்குவான், நீ அப்போது திருப்தி அடைவாய், அலம் எஜிதுக்க எத்தீமன் ஃபாவா, உன்னை அனாதையா கண்டு அவன் அரவணைக்கவில்லையா, வ வஜதக்க லாலன் ஃபகதா, வழி அறியாதவராக கண்டு உனக்கு அவன் வழியாற்றினான், வ வஜதக்க ஆயிலன் ஃபாகனா, ஏழையாக உன்னை கண்டு அவன் தன்னிறை பெற்றவராக ஆக்கினான், எத்தீம பலா தக்குகர், எனவே அனாதையை விரட்டாத, அனாதை விஷயத்துல கடுமை காட்டாத, வ அம்ம சாயில பலா தன்னுகர், யாசிப்பவரை விரட்டாத, வ அம்மா பி நியமத்தி ரப்பிக்க மஹத்திஸ், உனது இறைவனின் அற்குடைகளை எடுத்துரைப்பீராக என்பது இந்த அத்தியாயத்தினுடைய பொருள். இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட அறிவுரைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாகுரு தவானா அன்பில் ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி.